வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யாக அறிவியல் தரும் மழை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இரண்டு அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு என்னென்னா, இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த தேசத்தின் வீர வரலாறுகளை சொல்லும் வீரபாரதம்ங்கிற காணொளி அப்லோட் செய்யப்படும். நாளை காலையில் 10 மணிக்கு வீரபாரதம் 1 அப்லோட் செய்யப்படும். அதுக்கப்புறமா வீரபாரதம் 1, 2, 3 அப்படி வரிசையாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், செயின் மாதிரி. இரண்டாவது அறிவிப்பு, இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுக்குன்னே நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான வீடியோஸை தான் இந்து நம்பிக்கை உடையவர்களே அதிகம் பேர் பார்க்குறாங்க. எதுக்குன்னா, பார்த்துட்டு கமெண்ட்டில் திட்டுறதுக்காக. நம்ம அந்த மாதிரி டைத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா தானே என்ன மாதிரியான ஆட்கள் எதிர்வினையாற்ற முடியும். ஆனால் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எதிர்வினை ஆற்றக்கூடிய சனாதன தர்மவாதிகளுக்கு கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். என்ன மாதிரி பல பேர் யூடியூப்பில், என்னை விட அதிகமாகவே இந்த ரிலீஜியனுக்காக நாட்டுக்காக எவ்வளவோ பேர் யூடியூப்பில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியானவங்களோட வீடியோஸை கொஞ்சம் ஜாஸ்தி பார்த்தா பெட்டருங்கிறது என் கருத்து. இந்த வீடியோவை வெறும் பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட் போவேங்கிறவங்க இப்போ ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்கள். இப்போது நம்ம யாக அறிவியலை பற்றி பார்ப்போம். 1984 டிசம்பர் 2 அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு தெரில. எனக்கு போபால் விஷவாயு சம்பவம் தான் ஞாபகம் வரும். யூனியன் கார்பரேட் கம்பெனி, ஆண்டர்சன், அவனை தப்பிக்க வச்சதில் பல பேர் கீ ரோல் ப்ளே பண்ணாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க, ஸ்டேட்டு சென்ட்ரல்னு. சரி, இப்போ அந்த கன்ட்ராவையெல்லாம் நம்ம ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். என்னென்னா, அந்த போபால் விஷவாயு சம்பவம் நடந்தப்போ சோகன்லால், எம்எல் ரத்தோர்னு போபாலை சேர்ந்த ரெண்டு குடும்பங்கள், அந்த ஆண்டர்சனோட யூனியன் கார்பரேட் கம்பெனியிலேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரம் அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த யூனியன் கார்பரேட் கம்பெனியிலேருந்து 10-12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்கள்லாம் அந்த நேரத்தில் வெளியான ஃபாக்சிக் ஆசிடால் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேர் குடும்பமும் பாதிக்கப்படலை. அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து தஞ்சமடைஞ்சவங்களும் பாதிக்கப்படலை. யாருக்கும், உடல் உறுப்புகளுக்கும் எந்த ஆபத்தும் வரல, உயிரும் போல. அதுக்கான காரணம், அக்னிஹோத்திர ஹோமத்தில் பல மூலிகை பொருட்கள் யாகத்தில் போடப்படுறது. அந்த மூலிகைகள் வந்து காற்றுல இருக்கிற விஷத்தை முறிச்சுது. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ளே விஷம் எதுவும் பண்ணலை. இன்னொன்று, அந்த அக்னிஹோத்திரத்தில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கே விஷத்தை முறிக்கிற சக்தி இருக்குன்னு பல அறிவியல் ஆய்வுகள், வெள்ளக்காரனோட அறிவியல் ஆய்வுகள் நிரூபணம் பண்ணியிருக்குங்க. இந்த திராவிடவாதிகள், ஈவேரா குரூப்னா வெள்ளக்காரன் என்ன சொன்னாலும் கேட்பாங்களே, வெள்ளக்காரன் அது சம்மந்தமாக பல ஆய்வுகள் போபால் விஷவாயு சம்பவத்துக்கு அப்புறம் பண்ணான். இன்னொன்று, பல பிரச்சனைகள் தீரத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு யாகம்னு இருக்குது. ஒவ்வொரு யாகத்துலேயும் அந்தந்த யாகத்துக்குன்னு தகுந்த சில பொருட்கள் போடப்படுறது, அந்தந்த யாகத்துக்குன்னு சில மந்திரங்கள் சொல்லப்படுறது. பொதுவாக இப்போ இந்த வருண யாகம் நிறையா கோவில்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ண உடனே ரிசல்ட் தெரியுது, அங்கங்கே மழை பெஞ்சின்னு இருக்கு. இது வெறும் ஓப்பனிங் தான். அடுத்து எப்படி தமிழக மக்களுடைய தண்ணி பிரச்சனை மொத்தமாக தீரப்போகுதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த வருண யாகம் ஓப்பன் ஸ்பேஸில், மேலே திறந்த வெளியாக இருக்கணும். நடுவாலில் பண்ணாலாம் எஃபெக்ட் பெருசாக இருக்காது. ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணாதான் அந்த யாகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பலவிதமான வாயுக்கள் மழையை உற்பத்தி பண்ணும். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த வருணயாகம் பண்ணுறதா இருந்தால் 70 விதமான பொருட்கள் அதுக்குன்னு இருக்குது. அதோட லிஸ்ட்டை சொல்கிறது ஏன் வேலை இல்லை. ஏன்னா வருணயாகம் பண்ணுற வாத்தியார்களுக்கு அந்த பொருட்கள் என்னலாங்கிறது தெரியும். அதில் ஏதாவது 1-2 மாறினாலோ குறைஞ்சா கூட பலன் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வருணயாகம் பண்ணுறவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஒரு சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறது என்னோடய வருத்தம். இப்போ விஷயத்துக்கு வரேன். அந்த வருணயாகம் மாதிரியான யாகம்னு இல்லை, எந்த யாகம் பண்ணுறதா இருந்தாலும் நெய், அரிசி ரெண்டுத்தையும் போடுவாங்க. பசு நெய், அரிசி ரெண்டுத்தையும் யாகத்தில் போடுறப்போ அந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன்னால 3 முக்கியமான வாயுக்கள் வெளியேறுது. முதல் வாயு அசிட்டிலீன் ஆக்சைடு, ரெண்டாவது வாயு எத்திலீன் ஆக்சைடு, மூணாவது வாயு ப்ரொபைலீன் ஆக்சைடு. அந்த அசிட்டிலீன் ஆக்சைடு எத்திலீன் ஆக்சைடோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தாம்பரம் பக்கத்தில் சேலையூர்னு ஒரு ஏரியா, அங்கே ஸ்கந்தாசிரமம்னு ஒரு பெரிய கோவில், சாந்தானந்த சுவாமிகள்ங்கிற ஒரு மகான் கட்டினது. அந்த கோவிலும் பெருசு, கோவிலில் இருக்கிற சாமியும் ஒவ்வொன்றும் செம பெருசு. அந்த ஸ்கந்தாசிரமத்தில் சண்டி ஹோமம் நடந்திருந்தது. அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ என் கூட இன்னொருத்தரும் வந்தேன். என் கூட வந்தவருக்கு ஒரு மாதிரி தலைவலி, கொஞ்சம்
ஒரு மாதிரி நர்வஸாக உடம்பு இருந்தது, டயர்டாக ஃபீல் பண்ணேன். இந்த யாகத்தில் வந்து உட்காண்ட உடனே இந்த யாகத்தில் சொல்கிற மந்திரங்களே அவருக்கு வந்து புது தெம்பு கொடுத்தது. இன்னொரு விஷயம், அந்த யாகத்தில் பல்வேறு மூலிகைகள் போடுறாங்க. வெறும் பசுநெய் அரிசி மூலமாகவே பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதில் 108 மூலிகைகள் மாதிரியான விஷயங்கள்லாம் யாகத்தில் போடுறப்போ அப்போ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கிறது அபரிமிதமானது. முதல்ல இந்த பசு நெய்யும் அரிசியும் யாகத்தில் சேர்றப்போ என்னெல்லாம் நடக்குங்கிறத பார்க்கலாம். அசிட்டிலின் ஆக்சைடு, எத்திலின் ஆக்சைடுங்கிற ரெண்டு வாயு நம்ம நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும், தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் போகும், உடம்புக்கு மனசுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும், குடல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் சரியாகும், ஆஸ்மா பிரச்சனையும் கண்ட்ரோல் ஆகும். இவ்வளவு விஷயங்கள் யாகத்தில் போடப்படுற பசு நெய் அரிசியால் நமக்கு கிடைக்கிறது. இது பாயிண்ட் நம்பர் ஒன். மூணாவது, ப்ரொபைலின் ஆக்சைடு. அந்த ப்ரொபைலின் ஆக்சைடு தான் மழையை உற்பத்தி பண்ணும். மழையை உற்பத்தி பண்ணுற சக்தி ப்ரொபைலின் ஆக்சைடுக்கு இருக்குது. யாகம் நிறைய இடங்களில் இந்த வருண யாகம் ஓப்பன் ஸ்பேஸில் நடந்து ப்ராப்பராக அதில் போட வேண்டிய 70 பொருட்களை ஒழுங்காக போட்டு பண்ணால் டெஃபினட்டாக தமிழ்நாட்டோட தண்ணி பஞ்சம் தீந்துடும். பஞ்சாங்க பலன்படி இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறப்போ அந்த பஞ்சாங்க பலனையும் மீறி மழை நல்லா வரும். அதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். கேட்டால் சில பேர் சொல்லலாம், இப்போ செயற்கை மழையே பல நாடுகளில் வர வச்சுருக்காங்க, நம்ம எதுக்கு இப்போ யாகம் பண்ணணும், இதில் சயின்ஸ் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் செயற்கை மழையை எப்படி வர வைக்கிறதுன்னு மனுஷன் கண்டுபிடிக்காத காலத்தில் அது தேவைப்பட்டது. அப்போலாம் ஹெலிகாப்டரில் போய் மேகத்தில் செயற்கை மழையை வர வைக்கிறதுக்கு தூவ முடியாது, இப்போ அப்படி முடியுமே, இப்போ யாகம் தேவையில்லைன்னு ஒரு சில பேர் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறதா நினச்சி பேசலாம். இப்போ முதல்ல இந்த செயற்கை மழையை எந்தெந்த நாடுகள் வர வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சில நாடுகள் இதை பண்ணுறாங்க, பல நாடுகளில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தோல்வி அடைந்த நாடுகளில் நம்ம நாடும் ஒன்று. 35 முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் செயற்கை மழைக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தார், ஆனால் ஃபெயிலியராக தான் ஆச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா மாதிரியான பல இடங்களில் இந்த செயற்கை மழையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் சைனா, அமெரிக்கா, யுஏஇ, யுனைடட் அரேப் எமிரேட்ஸ், அங்கே தான் துபாய் இருக்குது, இந்த மூணு நாடுகளில் மட்டும்தான் செயற்கை மழையை தொடர்ந்து வருஷம் வருஷம் நல்லா வர வச்சுருக்காங்க. இந்த மூணு நாடுகள்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்ட்டுருக்குனாலும் இந்த மூணு நாடுகளில் செயற்கை மழையை வர வைக்கிறதுனால பல பாதிப்புகள் அதிகமாக வருது நன்மைகளை விட. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த செயற்கை மழையை எப்படி வர வைக்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான சில கெமிக்கல்கள், கார்பன் டை ஆக்சைடு, சில்வர் அயோடைடு மாதிரி சில கெமிக்கல்களை மேகத்தில் தூவுவாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு சில்வர் அயோடைடோட ஒருவித உப்பை கலந்து மேகத்தில் தூவுறப்போ மேகம் பெருசாக உப்பி மழையை தரும். ஆனால் இதனால் என்ன பிரச்சனைனா, பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய மழை மேகங்கள்லாம் போகாமல் எந்த இடத்துல தூவுறாங்களோ அதே இடத்துலையே அப்படியே தேங்கும். இதில் 10-12 ஊர்களுக்கு போக வேண்டிய மழை மேகங்கள் மொத்தமாக ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு அதனால் நிறையா ஊர்களுக்கு கிடைக்க வேண்டிய மழை சென்டிமீட்டர்ஸ் விகிதம் சரியாக கிடைக்கலன்னு சைனாவில் பல புகார்களை இப்போ மக்கள் கொடுத்துருக்காங்க. இதனால் மக்கள்கிட்ட எதிர்ப்பை தான் சீன அரசாங்கம் அதிகமாக சந்திச்சிருக்கு. யுஏஇ, அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லையும் செயற்கை மழையை வர வச்சதுனால சில நன்மைகள் வந்தாலும் அதனுடைய இன்னொரு பாதகமான விஷயங்கிறது ஜாஸ்தி. இன்னொன்று, எப்பப்பாரு கார்பன் டை ஆக்சைடு, சில்வர் குளோரைடு மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் அளவுக்கு மீறி மேகங்களில் தூவினா என்னாகும், பூமியில் பல ரசாயனங்களை தூவி பூமியை மலடாக்கினது பத்தாதுன்னு மேகங்களையும் கெமிக்கல்ஸ் மூலமாக நாசமாக்கிற வேலைகள் சில வருஷங்கள் கை கொடுக்கலாம். ஆனால் இன்னும் சில 100 கழித்து ஓவராக கெமிக்கல்ஸ் மேகங்களில் சேர்ந்து அதனால் எந்தெந்த இடங்கள்லாம் செயற்கை மழைக்காக தூவினாங்களோ அங்கே வந்து அப்படியே மோசமான தூசி மழையாக வந்து அதனால் பல மக்களுக்கு நோய்கள், உயிரிழப்பு, இந்த மாதிரியான பின்விளைவுகள் பின்னால் வரும். இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த யாகம் மாதிரியான சயின்ஸ் எல்லாம் எந்த உயிருக்கும் பாதிப்பு வராத விஷயம். இன்னொன்று, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணுறது தெரியுமா? ஒவ்வொரு நாடும், சைனா ஒரு வருஷத்துக்கு $90 மில்லியன் செலவு பண்ணுறது, 5 $450 மில்லியன், அதான் 31,500 கோடி. அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல அமெரிக்கா ஒரு வருஷத்துக்கு $15 மில்லியன் செலவு பண்ணுறது. பாலைவன தேசமான யுஏஇங்கிற யுனைடட் அரேப் எமிரேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு $10 மில்லியன் செலவு பண்ணுறது. இந்த மாதிரிலாம் செலவு பண்ணால் நம்ம நாடு ஏற்கனவே இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஹெலிகாப்டரில் போய் மேகத்தில் தூவினா என்ன மழை கிடைக்கிறதோ அதை விட அதிகமான மழையை ப்ராப்பராக வருணயாகம் பண்ணால் பெறலாம்ங்கிறதுக்கு பல அறிவியல் நிறுவனங்கள் இருக்குது.
இந்த மாதிரி யாகம் பண்ணுறப்ப வர ப்ரொபலின் ஆக்சைடு மழையை உண்டாக்குங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இது பத்தாதா? நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்துலேயுமே அட்வான்ஸு. உடனே ஒரு பகுத்தறிவு குரூப்பு கேட்பாங்க, இன்றைக்கி உங்களுடைய ஆன்மீகத்தெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்கன்னு. கண்ணுங்களா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அணுவை பற்றி ஔவையார், கம்பர் இந்த மாதிரி பல புலவர்கள் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. திருமூலரோட திருமந்திரத்தில் நிறைய அணுவை பற்றின குறிப்புகள் இருக்குது. அணுவில் அணுவினை ஆதிபிரானை, அணுவில் அணுவினை அணுக வல்லாருக்கு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அகஸ்தியரோ பல ஸ்டெப்பு அட்வான்ஸாக போய் சரஸ்வதி மேலே எழுதின துவாதச நாம ஸ்தோத்திரத்தில் ஞான விஞ்ஞான ரூபாயை நமோ நமகன் சொல்கிறார். அந்த சரஸ்வதி துவாதச நாம ஸ்தோத்திரத்தில் தான் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌது உமேசதா, இது பல ஸ்கூலில் பிரேயர் சாங்காக சொன்ன விஷயம்தான். இந்த சரஸ்வதி துவாதச நாம ஸ்தோத்திரத்தில் இந்த சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணிங்கிறது ஒரு ஸ்டான்ஸாக தான். இந்த மாதிரி பல ஸ்டான்ஸாக அந்த சரஸ்வதி துவாதச நாம ஸ்தோத்திரத்தில் இருக்குது. அனுரூபே மகாரூபே விஸ்வரூபே நமோ நமக, அனிமாத்யஷ்ட சித்தாயே அனந்தாயை நமோ நமக, ஞான விஞ்ஞான ரூபாயை அப்படிங்கிறார் அவர். விஞ்ஞானத்தின் ரூபமாக சரஸ்வதி இருக்கிறாள்னு அகஸ்தியர் சொல்கிறார். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே விஞ்ஞானம்னா என்னன்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மெய்ஞானம்னா என்னன்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டெசிமல் கேல்குலேஷன்லேருந்து ஆரம்பித்து ஜீரோ வரைக்கும் பல விஷயங்களை கண்டுபிடிச்ச ஹீரோடா இந்த நாட்டு மக்கள். எங்களுக்கு தெரியாத அறிவியலா? சனாதன தர்மம்னாலே அறிவியல், அறிவியல்னாலே சனாதன தர்மம். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், நீங்கள் ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ நல்ல மழை வரணும், மக்களுடைய பிரச்சனையெல்லாம் போகணும், கஷ்டம்லாம் போகணுங்கிறதுனாக உங்கள் மதத்தில் என்ன மாதிரியான வழிபாடை அனுமதிச்சிருக்காங்களோ அதுபடி நீங்கள் உங்கள் வழிபாட்டு தலங்களில் வேண்டறதுக்கு உரிமை இருக்குது. இதில் நம்பிக்கை இல்லாத வீரமணியா மாதிரியான ஆட்கள்லாம் திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழையிற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுக்கு தொடர்ந்து திரும்ப திரும்ப இந்துக்களோட உணர்வுகளை சீண்டி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்துக்களும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாகவே இருப்பாங்க, எருமை மாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி இப்போ தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒன்றும் என்னுடைய தாத்தா காலம் கிடையாது, நீங்கள் மேலே போட்டு திட்டினா கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறதுக்கு. நீங்கள் எந்த அளவு எங்கள் மதத்துக்கு எதிராக எதிர்வினை ஆட்டுறீங்களோ அதை விட அதிகமாக நாங்கள் அறிவுபூர்வமாக எதிர்வினை ஆட்டுருவோம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி யாகம்லாம் பண்ணால் மழை வருங்கிறத அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இந்துக்களுக்கு இல்லை. ஏன்னா இது அறிவியல் பூர்வமோ அறிவியல் பூர்வம் இல்லையோ எங்கள் மதம் எங்கள் நம்பிக்கை நாங்கள் பண்ணுறோன்னு தான் நிறையா இந்துக்கள் இருக்காங்க. அதே சமயத்தில் இதில் இவ்வளோ அறிவியல் இருக்கிறப்போ அதை சொல்லாமல் இருந்தால் தான் தப்பு. எல்லா சர்ச்சிலையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி பைபிள் வகுப்புன்னு நடத்துகிறாங்க. அதே மாதிரி எல்லா மசூதிகள்லேயும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த மசூதி மௌலானா மைக்கில் குரான் வகுப்புங்கிறத நடத்தின்னு இருக்கார். எத்தனை இந்து கோவில்களில் இந்து மதம் குறித்த சமய வகுப்புகள் நடத்தப்படுறது? வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனாலும் மாதத்துக்கு 2 தடவையாவது இனிமேல் நடத்தப்படணும். எவ்வளவோ சிறந்த பேச்சாளர்கள் இருக்காங்க, அந்த மாதிரியான பேச்சாளர்களை வச்சு தொடர்ந்து சமய வகுப்புகளை இனிமேல் பல இந்து கோவில்களில் நடத்துங்க. அந்த சமய வகுப்புகளில் நம்முடைய இதிகாசம் புராணங்களில் இந்த சூரியகிரகணம் சந்திரகிரகணம் மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் கணிதம் மாதிரியான விஷயங்கள் நம் மதங்களில் எங்கெங்கெல்லாம் அறிவியல் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறத ஒவ்வொரு பேச்சாளரும் இனிமேல் மக்கள் மத்தியில் பேசணும். அதன் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் பலருக்கு பரவணும். அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம மதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இது ஒவ்வொரு சனாதன தர்மத்தை பின்பற்றுபவனின் கடமை. உங்களுக்கு இதை பேசுகிற திறமை இருந்தால் நிறைய இடங்களில் போய் பேசுங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு திறமை இல்லை ஆனால் கையில் நிறைய பணம் இருக்குன்னா அந்த மாதிரி பேச தெரிஞ்சவங்களை வச்சு மக்களுக்கு அறிவியல் பூர்வமாக இந்து மதத்தை அறிவியல் கண்ணோட்டத்தில் கொண்டு செல்லுங்கள். அது அவசியம் என்று செய்தாக வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத்.